வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ண போகிறோம். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள் தஞ்சையை சுற்றி 8 திக்குகளிலும் அஷ்டசக்திகளை காவல் தெய்வங்களாக அமைத்ததாகவும், அப்படி தஞ்சைக்கு கிழக்காக அமையப்பெற்ற காவல் தெய்வமே இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் என்றும் அறியப்படுகிறது. இத்திருக்கோவிலை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து மட்டுமல்லாமல் பல ஊர்களிலிருந்து இக்கோவிலுக்கு பக்தர்கள் வருகை புரிகின்றனர். சக்திமிக்க அம்மனாக கருதப்படும் இந்த அம்மனை வணங்கினால் சர்மநோய் மற்றும் பல்வேறு நோய்களிலிருந்து நலம் கிட்டுவதாகவும், அப்படி நலமடைந்த பக்தர்கள் இங்கு வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் முதலிய வழிபாடு செய்வதையும் காண முடிந்தது. புன்னைவன காடாக இருந்த இவ்விடத்தில் புற்று வடிவில் இருந்த அம்மனுக்கு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமி மாரியம்மன் வடிவத்தை கொடுத்து ஸ்ரீசக்கரத்தையும் பிரதிஷ்டை செய்துள்ளார். துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கழ்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கழ்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி. சதாசிவ பிரம்மேந்திரர் கும்பகோணத்தில் திருவிசைநல்லூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். வேதம் பயின்ற இவர் பின்னாளில் முற்றும் துறந்து சந்நியாசியாக வாழ்ந்தவர். பிரம்மஞானியாக கருதப்படும் இவருடைய சமாதி கரூர் மாவட்டத்தில் நெரூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் கருவறையில் அருள்பாலிக்கும் அம்மன் சிலை புற்றுமண்ணினால் செய்யப்பட்டுள்ளதால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. ஆனால் அம்பாளின் உற்சவ மூர்த்திக்கும் அம்பாளின் கருவறைக்கு அருகிலேயே அமைந்துள்ள விஷ்ணு துர்க்கைக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் வெங்கோதி மகாராஜா இக்கோவிலை கட்டியதாகவும், மராட்டிய மன்னன் வீரசிவாஜி இத்திருக்கோவிலுக்கு 3வது திருச்சுற்றை அமைத்ததாகவும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. இத்திருக்கோவிலில் ஆடி மாதம் நடைபெறும் முத்துப்பந்தல் விழா மிக சிறப்பு வாய்ந்ததாகவும், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் திருவிழாவாகவும் அறியப்படுகிறது. இவ்வாலயத்திற்கு அருகிலேயே தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட கோதண்டராமர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. ராமா ராமா தசரத ராமா ஹே ராஜா ராமா. இத்திருக்கோவிலை தரிசிக்க செல்பவர்கள் கோதண்டராமர் திருக்கோவிலுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு இறையருள் பெற வேண்டுகின்றோம். நாம் மற்றும் ஒரு பதிவில் கோதண்டராமர் திருக்கோவில் தரிசனம் காணலாம். நன்றி, வணக்கம்.